இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திருச்சிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். திருச்சிக்கு எதுக்குடா அப்படின்னா, ஒரு நம்ம பள்ளி தோழி நம்ம கூட படித்தாங்க, அவங்களுடைய பொண்ணுக்கு காது குத்து விழா, அதனால் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி, இவ்வளோ தூரம் வரமே அப்படின்றதுக்காக வந்து நம்ம பக்கத்தில் கல்லணையையும் அப்படியே பார்த்துட்டு, அப்புறம் வந்து நம்ம திருச்சி மலைக்கோட்டையும் பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம கல்லணையை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்லணைக்கு வந்துருக்கோங்க. கல்லணை அது ஆக்சுவலி வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ரொம்ப பழமையான ஒரு அணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது போய் பார்க்கலாம், டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ அப்படியே திறந்துட்டாங்க, தண்ணி எல்லாம் அந்த பக்கம் கடலில் போயிட்டு கிளம்புறோம். இப்போதைக்கு இங்க வந்து தண்ணி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியுது, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது பாருங்க, ஃபுல்லாக தண்ணி நிற்கிற ஏரியா தான் இது. எப்படி எந்த பக்கம்? ஓ, அதுதான் அந்த பக்கம் தான் திறந்து விடுற ஏரியான்னு நினைக்கிறேன். அது இருக்கு அது பக்கம். தண்ணியெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து இப்படி வரும் போல, அந்த பக்கம் இங்கே திறந்து விடுறது, இந்த பக்கம் இங்கே திறந்து விடுவாங்க போல. இது இருக்கு, இது இதெல்லாம் வந்து இந்த மதகுகளோட மோட்டர். இந்த மதகு திறக்கிறாங்கள அதோட மோட்டர்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ இது பாருங்க, ஓ தண்ணி இந்த கல்லணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து இந்தியாவிலே ரொம்ப பழமை வாய்ந்த கல்லணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு நிறைய பேர் படிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அணை எதனால் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அணை வந்து கரிகால சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் கட்டினாங்க அப்படின்னா, வெயில் காலத்தில் ரொம்ப வறட்சியாகவும் மழை பெஞ்சால் ரொம்ப இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் ரொம்ப மக்கள் அதனால் அவதிப்பட்டிருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்ம கரிகால சோழன், என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஒரு அணை ஒன்று கட்டும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துல. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது என்னென்னா, இந்த மண்ணில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய சவாலான விஷயம். ஸோ எந்த தொழில்நுட்பமும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு அணை கட்டுறது, இப்போ கட்டுறதே பெரிய சவாலான விஷயம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஒரு தொழில்நுட்பன்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தொழில்நுட்பம் அது. இதை வந்து நம்ம ஆங்கிலேயர் காலத்திலே அவங்களே வந்து இதை இந்த தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு ரொம்ப வியந்து போய்விட்டாங்க, எந்த மாதிரி தொழில்நுட்பம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1080 அடின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்புறம் உயரம் வந்து 66 அடி, அகலம் வந்து 18 அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் களிமண்ணால் தான் வச்சு கட்டியிருக்காங்க. களிமண்ணுனா நம்மளாலே நம்ப முடியல. அதாவது சிமெண்ட்டுங்களே வந்து அதோட ஆயுட்காலமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம், என்ன தான் ஸ்ட்ராங்காக கட்டினாலும் ஒரு 500 வருஷத்தோடு அந்த சிமெண்ட்டோட ஆயுட்காலம் முடிஞ்சிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வெறும் களிமண்ணால் கட்டி இன்றும் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் வந்து இந்த கல்யாணம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன ஒரு என்ன மாதிரியான களிமண் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதாவது வந்து கடலில் நம்ம காலை வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அதில் தண்ணியில் நம்ம காலை அரிச்சிட்டே போயிட்டு கீழே அழுந்திட்டே போவோம், பார்த்துருக்கீங்களா? அது அந்த ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அது எல்லாருக்கும் தெரியும், ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டெக்னாலஜி தான், ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கின்னு வந்து வச்சு அந்த அரிப்பை அரிச்சு அது மண் அரித்து உள்ளே போக 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 அது உள்ளே போய்டும். அதே மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இவ்வளோ பெரிய கல்லணையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான், அதாவது வந்து அந்த களிமண், இந்த களிமண் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியிலே கரையாதாங்க, அந்த மாதிரியான ஒரு வகையான களிமண்ணை தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது அதாவது வந்து அது நடுவில் வச்சாக்கா பாறையில் ரெண்டு பாறையும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குமா. ஸோ அந்த மாதிரி வகையான ஒரு களிமண், இது எங்கே இருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இது அன்றைக்கி எங்கேயும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. சொல்லி இதுக்கு வந்து 3 வழியில் வழி இருக்குங்க, 3 பக்கம் டேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இது ஒரு பக்கம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம், ஸோ அந்த பக்கம் வந்து அதே தெரிஞ்சு பாருங்க. எனக்கு மொத்தம் 3 வழியில் இதுக்கு வந்து அணை வடிகால் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெரிஞ்சு பாருங்க, இவ்வளோ நேரம் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதில் ஒழுங்காக பார்க்க முடியல. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒன்றும் முன்னாடி அந்த பக்கம் போனோம்னா இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இவர் பேர் தான் வந்து சர் ஆதர் காட்டன். இவர் தான் வந்து அந்த என்ஜினியர், அந்த கல்லணையை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வந்தார். இவர் பல ஆண்டுகளாக வந்து இந்த அணையை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தார். இவர் தான் வந்து இந்த இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி தொழில்நுட்பம் எப்படி இது பண்ணான்னு சொல்லிட்டு இவரே வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இதை வந்து வியந்து போனது இவர் தான். அந்த நம்ம என்ன சொல்கிறது, ஆங்கிலேயருக்கு ஆட்சியில் இவர் தான் வந்து இதை இந்த டெக்னாலஜி என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இதை செக் பண்ணார். ஸோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அவ்வளோ ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இவரே வியந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தண்ணி பாருங்க, ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் சின்ன வயசு மீன்ஸ் ஒரு எனக்கு ஒரு 13 இயர்ஸ் இருக்கும், நான் 8th 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்கே டூர் வந்திருந்தோம். ஸோ இங்கெல்லாம் தான் குளிச்சுட்டு இருந்தோம், அந்த பாறை இங்கே இருந்தது பாருங்க, இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ யாரும் ஒரு ஆளை கூட காணும், குளிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் இதுவாக இருக்குது. இப்போது அங்கே போனோம்னா நம்ம கரிகால சோழனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ அது போயிட்டு ஒரு இது பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஹலோ, இதுதாங்க வந்து அந்த கரிகால சோழனுடைய மணிமண்டபம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அவருடைய வாழ்ந்த அவருடைய வரலாறு எல்லாமே இதில் அவங்களோட ஃபோட்டோ வரைபடமாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எக்கோ அடிச்சுது, அதனால தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
பல நூற்றாண்டுகளை கடந்தும் இவ்வளோ ஒரு கம்பீரமாக ஒரு அணையை கட்டின இவர் தான் வந்து கரிகால சோழன். ஸோ இவருக்கு தான் அந்த அணை கட்டின நினைவாக தான் வந்து இந்த இவருக்கு வந்து இங்கே மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சிலையை பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த சிலை வந்து முழுக்க முழுக்க வெண்கலத்தாலே செஞ்சுருக்காங்களாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், என்ன ஒரு பிரம்மாண்டம், ஒரு முழுக்க முழுக்க வெண்கலத்தாலே செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அப்புறம் அவங்க போர் தொடுத்த விதம் எல்லாமே வந்து ஒரு வரைபடங்களாக இங்கே சித்தரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அது. இது நம்ம ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக படிக்கணுன்னாக்கா நம்மளால் கண்டிப்பாக டைம் இல்லை. புகார் நகர சுற்றி எது சம்பந்தமே இருக்குது, அதை எல்லாம் எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சி மலைக்கோட்டை தாங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அடுத்த வீடியோவில் வந்து இந்த திருச்சி மலைக்கோட்டையை பற்றி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.